மாமன், மச்சான், ஊர் தலைவர், எம்எல்ஏ, போலீஸ், எஸ்ஐ, மந்திரி, மத்தியஸ்தர் என்று அத்தனை முக்கிய ரோலுக்கும் பொருத்தமான இயல்பான நடிப்பை வழங்கி வரும் இளவரசு அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய நண்பர்கள் வணக்கம். உணவு இடங்களை தாண்டிடுச்சு. இந்த படத்தில் பணியாற்றிய ஆர்ட் எடிட்டர், எடிட்டர், மியூசிக் டைரக்டர் சார் தம்பி ராஜேஷ், முதல் படம் மூணாவது படமாக அந்தோடைய தர்சன், இது அந்தோடைய தர்சன் மூணாவது படமா, அது நாலாவது படம் பண்ணிடுறது, தம்பி முத்துக்குமார், துர்கா, வித்தார்த் பிரியங்கா, இன்ஸ்பெக்டர் சார் வணக்கம், போலீஸ் சார் வணக்கம், அதுமா எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம். எடுத்தோடனே டைரக்டர்கிட்டருந்தே ஆரம்பிச்சிடப்பட்டுன்னு நினைக்கிறேன். உதயசூரியன், வெற்றி, செந்தில் மூணு பேரும் பேசுனதில் வந்து வெற்றி சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து சமீபத்தில் அந்த படத்தை பற்றி ஒரு பேட்டி கொடுக்கும்போது சொன்னேன். ஏன்னா இங்கே நிறைய இளைஞர்கள் வந்து இப்போ ஊடகவாதி எல்லாம் எலக்ட்ரானிக் உலகம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் அது இருக்குது. அதில் நிறையா வந்து ஒரு 22-23 வயசு இளைஞர்களை நிறைய பேர் பார்க்குறேன், கேமராவில் பார்க்குறேன், நிருபர்களை பார்க்குறேன், நிறைய யூடியூப் வச்சுருக்கீங்க. அருட்செழியன் வந்து ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டார், டைரக்டர் ஆகிட்டார், இந்த இன்றைய சூழ்நிலையில் ஆகிட்டார். எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியல, ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. யாருக்காவது சினிமா மேலே ஆசை இருந்தால் அங்கே உழைச்சது போதும், வந்துருங்க, வந்து வர வேண்டிய வேலையை பார்த்துருங்க. இது வந்து நான் ஒரு சினிமாக்காரனாக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வாழ்க்கையை நான் ஒரு புகைப்பட கலைஞனாக தான், உதவியாளனாக தான் ஆரம்பித்தேன். அதனால் அந்த பத்திரிகை துறையை பற்றி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பத்திரிகை நிருபர்களோட ஃபோட்டோ எடுக்க போகிறது, வார பத்திரிகையில் வந்து ஃபோட்டோ கொடுக்குறதுன்னு எனக்கு அந்த துறையை பற்றி ஒரு அனுபவம் உண்டு. எவ்வளோ உழைச்சாலும் எதுவுமே திருப்பி ரிட்டர்ன் வராது, உழைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். உங்கள் உழைப்பு உங்களுக்கே தெரியாமல் திருடு போகும். உங்களை அழிச்சு வச்சு காக்கா பிடிக்கிறதுக்காக சொல்ல நினைக்காதீங்க. உங்களுடைய எதிர்காலம்ங்கிறது இப்போவே சரி சொல்லி, யாருக்காவது சினிமாவில் வேலை வாய்ப்பு வேணும்னா வந்துருங்க, முட்டுங்க, மோதுங்க. அது அப்புறம் அங்கேயே இருந்தீங்கன்னா அப்படியே இருந்துடணும். நல்ல வேலை இப்போ வந்துட்டார். இப்படி ஒரு போராட்டத்தை வந்து சினிமாவுக்கு வந்தது சாதிக்கிறது டைரக்டர் ஆகிறதுலாம் பெரிய சிரமம் இல்லை. ஒரு படம் கிடச்சிருச்சு, சரி ஒரு கதை சொல்லிட்டோம், ஓகே. யோகி பாபு மாதிரி ஒரு ஹீரோ வந்து இன்றைக்கி வந்து செல்லபிளாக இருக்கிறார், மார்க்கெட்டபிள், சரி சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வேணுமே, வேறு யோகி பாபு மத்தன் பத்தாது. ஒரு பெரிய ஒரு டூயட் பாடுற அளவுக்கு ஒரு ஹீரோ வேணும், ஆனால் பெர்ஃபார்ம் ஓரியன்டாக வேணும், வித்தார்த்த, ஓகே. ஒரு ஹீரோயின் வேணும், ஒன்று வந்து புதுசாக இருந்த போது, இன்னொன்று வந்து நமக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு வில்லேஜில் இருக்கணும், வில்லேஜும் தெரியணும், சிட்டியாகவும் தெரியணும், கொஞ்சம் சின்சியராக கேரக்டரை வந்து புரிஞ்சு நடிக்கணும். இதுக்கெல்லாம் வந்து காஸ்டிங் எல்லாம் கரெக்டாக அமைஞ்சாச்சு, ஓகே. கேமராமேன் ராஜேஷ் யாதவ் ஆல்ரெடி சேரன் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் நடிகராகவும் ஆனார், அப்புறம் திருப்பி கேமராமேன் ஆனார். அவர் அதுக்கு அந்த குழப்பத்துக்கு காரணம் நானாக கூட இருக்கலாம். ஒரு நல்ல கேமராமேன் வந்து ஒரு டைரக்டருக்கு அமையும் போது எப்படின்னா, எல்லாம் சீனெல்லாம் ஓகே, ஒரு லொக்கேஷன் போயிட்டோம், சீனெல்லாம் சொல்லியாச்சு, எல்லாம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்தார், நாகராஜ், பூபதி எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா, எந்த அந்த சீனில் எது ஃபர்ஸ்ட் ஷாட்டு, அகிரா குருசாவா டைரக்டராக இருந்தாலும் ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஒரு சீனை படிக்கணும், எது ஃபர்ஸ்ட் ஷாட்டு, 60 சீன் இருக்குது, டக்குன்னு லொக்கேஷனில் போய் எந்த ஷாட்டு ஃபர்ஸ்ட் ஷாட்டு, எப்படி ஆரம்பிக்கிறது ஒரு சீனை, அவர் வந்தார், இவர் போனார், இவர் போனார், அவர் வந்தார், ரைட் ஓகே, இவர் வந்தார், அவர் வந்தார், அவர் வந்தார், ஓகே, சரி எதிராக ஃபர்ஸ்ட் ஷாட்டு. எல்லா டைரக்டருக்கும் பைத்தியம் பிடிச்சி போயிடும். அந்த சமயத்தில் முக்கியமாக கூட நிற்க வேண்டிய மூணு பேர், ஒன்று அசோசியேட் டைரக்டர், இன்னொன்று கேமராமேன், இந்த ரெண்டு பேர் தயவு இல்லாமல் அகிரோ குருசாவை டைரக்ட் பண்ணாலும் கன்ஃபியூஸ் ஆகி போயிடும். அது வந்து அவங்களோட இயலாமையோ திறமை குறவோ இல்லை, அவ்வளோ இருக்கும் மண்டையில். அதை மாதிரி ஒரு டீம் வந்து அருள்சீலனுக்கு அமைஞ்சது மிக மிக முக்கியம். ஆனால் அப்படி அமையுதுன்னு சீன் நல்லா இல்லைன்னா, சின்ன சின்ன விஷயங்களை ஒன்று சேர்க்கணும்ல. ஒரு கதையின்னு ஆரம்பித்தா என்னாகும், கதாநாயகன் இருப்பார், கதாநாயகி இருக்கும், கதாநாயகனுடைய நண்பன் காமெடியனாக இருப்பாங்க, கதாநாயகியுடைய ஃப்ரெண்டு வந்துங்க ஏதாவது இருப்பாங்க, அதுக்கப்புறம் என்னங்கிற மாதிரி பேர் அப்பா இருப்பான், புரோஜனமான அப்பனாக இருப்பான், புரோஜனம் இல்லாத அப்பனாக இருப்பான், அப்புறம் வில்லன் வருவார். இந்த 5 கேரக்டரை தவிர வேறு ஒன்றுமே படத்தில் வராது. இதைத்தான் திருப்பி திருப்பி சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எங்களோட எல்லா படமும் பார்க்குறவங்க தெரியும். இப்படி இந்த படத்தில் என்ன சிறப்பு, மலையாள படங்களில் தான் வந்து ஒரு நூல் பிரித்தது மாதிரி ஸ்க்ரீன் பிளே எப்படின்னா, அந்த எம்ப்ராய்டரி மாதிரி டக்கு 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 டக்குன்னு சுவாரஸ்யம் குறையாமல் பின்னிட்டே போகிறது. திரை சினிமாங்கிறது கதைங்கிறது லீகல் வேர்டு, திரைக்கதை மாத்திரம்தான் சினிமாவோட மிகப்பெரிய முக்கியமான பலம். அதுதான் நான் கற்றுக்கிட்ட சினிமாவில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விடை அது. அது சில ஸ்கிரிப்டுக்கு அப்படி அமையும். முத முதல்ல கதை சொல்லும்போது ஒரு ஒரிஜினலாக எனக்கு அருள்செழியனை தெரிஞ்சது வந்து 1990 ஆண்டுன்னு நினைக்கிறேன், ஏதோ இதில் வந்து சீரணி அரங்கத்தில் ஒரு மீட்டிங், சசிகலா நடராஜன் அவர்கள் வரவங்களும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து அவர் கூட பேசிக்கிட்டு இருந்ததில்ல, ஏதோ கையில் காஃபி கப்பு வச்சுருந்தது, அதானே ரச்சனின் ஃபோட்டோ எடுத்து மிக பயங்கரமான ஒரு இதாகிடுச்சு. அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவங்க யதார்த்தமாக நடந்தாங்களா, இவர் அங்கே போனாரா அது தெரியாது. ஆனால் அது அன்றைய அளவில் மிக பரபரப்பாக பேசப்பட்ட போது பத்திரிகையில் யார் அதை பையன் அந்த நியூஸ் கவர் பண்ணும்போது
இதே உருவத்தோட எந்த தோற்றம் மாறுதல் இல்லை. 30 வருஷம் முன்னாடி எப்படி பார்த்தனோ அப்படித்தான் இருக்காரு. அப்படித்தான் எனக்கு அருள் சிலையன் அப்பப்போ பார்க்கும்போது பழக்கம். அப்புறம் கதை சொல்ல ஆரம்பிக்கும் போது ஒவ்வொன்றா ஒவ்வொரு கேரக்டராக சொல்லிகிட்டே வரும்போது, இவங்க ரெண்டு பேரும் நீங்கள் வந்து இன்ஸ்பெக்டர் போலீஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் நிஜமாகவே வந்து ரொம்ப அருமையாக நடிச்சிங்க ரெண்டு பேரும். நான் உங்களுக்கு யோசனை சொல்லலை, இன்ஸ்பயர் ஆகி உங்களோட நிறைய இன்வால்வ் ஆனேன். ஆக்சுவலாக யோசனை சொல்லலை. ஒவ்வொரு கேரக்டரோடையும் ஒன்றுன்னா சொல்லி வரும்போது கடைசியில் ஒரு ஃப்ரீசர் பொட்டி, ஃப்ரீசர் பொட்டின்னு நினைப்போம் பொதுவாக அதை பற்றி சொல்லும்போது வந்து ஒரு மரணத்துக்கு வர்றது, அதனால் அது வந்து இன்னும் மரணம் ஃப்ரீசர் பாக்ஸு, அதுக்குள்ளே ஒரு ஒரு உயிரோட்டம் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு எமோஷன் இருக்குது, அது வெறும் பொட்டி இல்லை, அதுக்குள்ளே என்ன ஒன்று இருக்குங்கிறது அந்த கதையினோட மைய கருத்து. இதை வந்து அவருக்கு தெரிஞ்சு பண்ணாரா, தெரியாமல் பண்ணாரா, இயல்பாக பண்ணாரா, ஒரு அருமையான திரைக்கதை குயிக்கோ. அது வந்து நான் என்னால் வந்து அறுதியாக 100% உறுதியாக சொல்ல முடியும். நிறையா படங்கள் நடந்து வரும்போது இந்த படத்தில் என்னடா சிறப்புன்னா, நிச்சயமாக ஒரு நல்ல திரைக்கதை உள்ள ஒரு அமைப்பில் இந்த படம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அமைஞ்ச டீமில் வந்து பிரியங்கா, நிறையா பிரியங்கா இருக்காங்க, ஏதாவது ஒரு கரெக்டான கோடுவேர்டு ஏதாவது வைங்களேன். எந்த ஸ்ரீ பிரியங்கா, நான் நிறையா பிரியங்கா கூட நடித்ததுனால குழப்பமாயிடுது. பொதுவாக வந்து அந்த வயசுக்கு பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, தங்களை வந்து படத்தில் வந்து நார்மலாகவே பெண்கள் வந்து தங்களை அழகாக காமிச்சிக்கிறதுங்கிற இயற்கையான விஷயம். ஒரு சீக்வன்ஸ் வந்து நடக்குது, அதில் வந்து சேலையெல்லாம் கட்டிட்டு வரணும், அது வெயிலில் நடந்ததுக்கு அப்புறம் நிறைய வெயில் பட்டு பட்டு எல்லாத்துக்கும் என்ன ஒழுகுது. நான் கூப்பிட்டேமா, நீ டச்சப் பண்ணுமா, ஏமா இல்லை சார் இந்த சுச்சுவேஷன் அப்படி தான் சார் இருக்குது, அதனால் நான் அப்படியே இருந்துக்கிறேன் சார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ஒரு கதாநாயகி ஒரு சுச்சுவேஷனில் வந்து தன்னை அழகுபடுத்துறது முக்கியம் கூட அந்த சீனில் கண்டினியூட்டி போயிடக்கூடாது, அது கூட நம்ம இன்வால்வ் ஆகி போகணும்னு நினைக்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். வாழ்த்துக்கள்மா, அந்த இன்வால்மெண்ட்டு உங்களை வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன், வாழ்த்துக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் துர்கா, திடீர்னு வந்து இவங்க தான் யோகி பாபு சார் ஜோடியாக நடிக்கிறாங்க அப்படின்னு, என்னடா அது இப்போ இப்போ பார்த்தா ஏதோ கொஞ்சம் பெரிய பெருசு மாதிரி இருக்குது, ஏதோ ஸ்கூல் குழந்தைய வந்து பேக் தூக்கி போட்டு வந்த மாதிரி இருந்த ஷூட்டில். அதுக்கப்புறம் பார்த்தா எடுத்த உடனே வந்து ஒருத்தன் வந்து யோகி பாபுவோட கேரக்டர் எப்படின்னா, இப்போ இந்த ஜாதி மதம் ஆதிக்கம் இதெல்லாம் பேசுகிறோம், அதெல்லாம் அடுத்த ஜாதி வந்து நம்மளை தாழ்வுபடுத்துறது உயர்த்துறது, ஆனால் சொந்த ஜாதிக்குள்ளே பெரிய வர்க்க முரண்பாடுருக்கு. நல்ல வசதியாக இருந்தால் தான் வந்து உள்ள வீட்டுக்குள்ளே கூப்பிடுவான், வாங்கன்னு கூப்பிடுவான், இது வந்து யதார்த்தம். அப்படி சொந்தங்களால் அவமரியாதைப்படுத்தப்பட்ட ஒருத்தன் ஊரை விட்டு போகிறதுக்கு முன்னாடி அப்படி அவமரியாதைப்படும் போது ஒரு அவருக்குள்ள ஒரு காதல் இருந்துச்சு. அப்போவே தன்னை காதலிச்ச ஒருத்தியை வெளிநாட்டுக்கு போய் பெரிய பணக்காரனாகி தான் வந்து ஒரு ஏடிஎம் மிஷினாக குடும்பத்துக்கு பயன்பெறும் தெரிஞ்சதுக்கப்புறமும் கூட அதே உறவோடு வந்து நிற்கிறது மாதிரியான ஒரு சின்ன கவிதை மாதிரி இருக்கிற ஒரு காதல் தான். அதுக்குள்ளே அதை புரிஞ்சு நடிக்கணும். என்ன புதுசாக நடிக்கும்போது டக்குன்னு இந்த ஷாட்டில் வந்து இவ்வளோ தான் இருக்கும், அந்த 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 லென்த்துக்குள்ளே நடிக்கணும். அதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் இருக்கவங்களுக்கு தான் பிடிபடும். அப்படி இல்லாமல் ஒரு ஒரு இந்த சீன் எடுத்திருப்போம், நான் வைக்கப்பட்டு நிற்கிற மாதிரி வருவா, மாடியிலேருந்து கீழே இறங்கி வரணும், யோகி பாபு கேரக்டர் உள்ளே வருவார், ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குற முத்துமாரிக்காக அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, முத்துமாரி அவருக்காக வெயிட் பண்ணுறாருன்றதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக ரியாக்ட் செஞ்சு பண்ணணும். ரொம்ப நல்லா இருந்ததுமா, அதெல்லாம் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாகவும் ஸ்பாட்டில் பார்க்கும்போதே இருந்தது. தம்பி வித்தார்த், வித்தார்த்தை நான் பாராட்டுறது வந்து அவரை பாராட்டுறது இல்லை, சினிமாவில் வந்து இந்த மாதிரியான வித்தார்த் மாதிரியான வெற்றிகள் தான் வந்து எதிர்காலத்தில் வரப்போகிற இன்னும் பல இளைஞர்களுக்கு வந்து ஒரு உற்சாகம். விமல், வித்தார்த், விஜய் சேதுபதி, இந்த மூணு பேரும் வந்து ஹீரோவோட நண்பர்களாக, நான் 2007 தானேப்பா, 2007 குருவி ஷூட்டிங் சேலத்தில் வந்து இந்த இதெல்லாம் வந்து ஒரு மைண்ட்ஸில் ஷூட்டிங் நடக்கும்போது நான் பார்த்த இளைஞன்னா அவர். அதுக்கப்புறம் அங்கே போய் இங்கே போய் அதில் போய் இதில் போய் இதில் போய் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஒரு கேரக்டர் கொடுத்தா அதை உள்ளே இன்னொரு அதுக்குள்ள என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் சினிமாவில் அவர் சாதிச்சது ஜாஸ்தி. ஆனால் அவரை பற்றி தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பாரத இது பண்ணுவீங்கள இப்போ நாடகத்தில் அது என்ன கேரக்டர், அது துச்சாதனம் தானே, துச்சாதனன் பண்ணிவிட்டு துயில் உருவியதுக்கப்புறம் துச்சாதனம் போய் அவுட் ஸ்கிரீனில் உட்காந்து வித்தார்த்த மேலே தண்ணி ஊற்றினா பொசுன்னு ஆவி போகும். ஒரு நடிகை அவ்வளோவெல்லாம் கேரக்டருக்குள்ளே போகிறதுன்றது நம்மளுக்கு சாதாரண விஷயம் இல்லை, உனக்கு இன்னும் நிறைய உயரங்கள் இருக்குது தம்பி, நீ நல்லா வாழணும். இது என்ன உனக்கு அது கேரக்டர் கிடைக்கல, ஆக்சுவலாக உன்னோட கெப்பாசிட்டியை பயன்படுத்துகிற அளவுக்கு கேரக்டர் கிடைக்கல, அது அருள் சிலைனாலே அடுத்த படத்தில் நான் கிடைக்கணும்னு இப்போவே அட்வான்ஸாக என்னோடய வாழ்த்துறேன். ரொம்ப நன்றி. முத்துக்குமார், முத்துக்குமார் ஒரு நல்ல யதார்த்தமான நடிகர், அவர் தான் அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் ஓனர். அதை நான் இப்போ சொல்ல விட்டால் மொத்த கதையும் சொல்லிவிடுவேன், அது நல்லா இருக்காது. தயாரிப்பு நிறுவனத்துக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோள், நல்ல சம்பளம் கொடுத்தீங்க, பூபதி நாகராஜன் ரெண்டு துடிப்பான இளைஞர்களை இந்த படத்தில் வந்து மேனேஜராக்குனீங்க, ஜெயின் அசோசியேட்டு யோகானந்த் சார் ஒரு டீம் அருமையாக ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்க, வேலை செஞ்சு ஒரு கரெக்டான சம்பவத்தில் சம்பளம் கொடுத்தீங்க. ஆனால் இது இன்னும் கொஞ்சம் முன்னாடியே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். சரி, இப்போ ரிலீஸ் பண்ணுற 24ஆம் தேதி முன்னாடி இன்னும் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணணும். நீங்கள் குற்றமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, கோச்சிக்கிட்டாலும் சரி, இந்த படம் வந்து நிச்சயமாக ஓட வேண்டிய படம். அதை ஒரு தயாரிப்பு நிறுவனம்
முதல்லயே புரிஞ்சுக்கிட்டு பெரிய படங்கள் சின்ன படங்கள்ன்ற விகிதாச்சாரம் இல்லாம சின்ன படங்கள் பெருசாக ஓடிச்சுன்னா ஒரு பெரிய ஜாக்பாட் உங்களுக்கு வியாபாரம் நான் சொல்லித்தர வேண்டியதில்லை. நான் வேண்டுகோளாக வைக்கிறேன், இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பத்தாது, தயவு செஞ்சு பண்ணுங்க. குற்றம் இல்லை, அவங்க எடுத்துக்கிட்டா எடுத்துக்கிட்டான், எனக்கு வந்து நான் அது ஆதங்கத்தில் தான் பேசுகிறேன், அதனால சொல்கிறேன். அதனால் இது வந்து பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு படத்துக்கு இவ்வளோ இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஆர்டிஸ்ட் இருந்து ரஜினி சார் கமல் சார்னு வந்து நின்னதுக்கப்புறம் தான் அந்த படத்துக்கு அப்படி ஒரு ஓப்பனிங் வந்துச்சு. இப்போ யோகி பாங்கிறவர் செல்லபிள் ஹீரோ, பட் ஒரு படத்துக்கான ப்ரொமோஷன் வந்து வேணும்னு சொல்லி இந்த இந்த நிகழ்ச்சியில் இருக்கிற பத்திரிகையாளருக்கு நான் வைக்கிறது, அவர் பத்திரிகையாளர், அதனால் நீங்கள் வந்து அவரை வந்து சப்போர்ட் பண்ணணும்னு கேட்கல. படம் நல்லா இருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய தொழில் தர்மம், அதை செய்வீர்கள் என்று எதிர்பார்க்குறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.